फ्रेंड्स எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம செட்டிநாடு இறால் கிரேவி சூப்பரான நான்வெஜ் ரெசிபி பார்க்க போறோம். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு நான் 250 கிராம் இறால் எடுத்துக்கேன். அதுக்கு தேவையான மசாலா பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். மல்லி 1 ஸ்பூன், மிளகு 1/2 ஸ்பூன், பட்டை 1 துண்டு, ஏலக்காய் 2, கிராம்பு 2, ஒரு அன்னாசி பூ எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் சோம்பு 1/2 ஸ்பூன், சீரகம் 1/2 ஸ்பூன், ட்ரை レッド chili 5. இதாங்க இதுக்கு தேவையான அளவு. இப்போ நம்ம ஒரு வாணலி ஹீட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க ஸ்பைசஸ் மசாலா பொருட்கள் எல்லாமே ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. கருக விட்டுறாம பார்த்து சிம்லயே வச்சு நீங்க ரோஸ்ட் பண்ணுங்க. இது ஓரளவு நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம இத ஒரு பிளேட்ல மாத்திக்கலாம். இது ஆறனதுக்கு அப்புறம் நம்ம மிக்ஸி ஜார்ல பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் கிரேவிக்கு தேவையானது பார்க்கலாம். ஆனியன் 1 கப் ஆனியன் சின்ன வெங்காயம் தான் எடுத்துக்கேன். நெக்ஸ்ட் レッド chili பவுடர் 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், ஜிஞ்சர் garlic பேஸ்ட் 1/2 ஸ்பூன், 2 பச்சை மிளகாய் எடுத்துக்கேன், பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். கடுகு தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை கொஞ்சமா எடுத்துக்கோங்க. தக்காளி 2 பெரிய சைஸ் தக்காளி நான் பொடியா chop பண்ணி வச்சிருக்கேன். இதுக்கு நான் oil வந்து நல்லெண்ணெய் தான் எடுத்துக்கேன். அதுதான் ரொம்ப டேஸ்டா இருக்கும். இப்போ இத எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு. மசாலா பொருளும் அரைச்சாச்சு. வாங்க இத எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். pan heat ஆனதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க நல்லெண்ணெய் ஊத்திக்கோங்க. ஊத்திட்டு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் லைட்டா ஓரளவு ஃப்ரை ஆயிருச்சு. நெக்ஸ்ட் சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கத சேர்த்துக்கலாம். 1 கப் சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கணும். நெக்ஸ்ட் நம்ம எடுத்து வச்சிருக்க ஜிஞ்சர் garlic பேஸ்டையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. ஜிஞ்சர் garlic பேஸ்டோட பச்சை வாசனை போகணும். அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கோங்க. நீங்க அளவுக்கு ஏத்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம எடுத்து வச்சிருக்க மசாலா பொருட்கள்ல レッド chili பவுடரும் மஞ்சள் தூளையும் சேர்த்துக்கலாம். அப்புறம் நம்ம அரைச்சு வச்சிருக்க செட்டிநாடு மசாலாவையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா மசாலாவோட mix ஆகி வரணும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தக்காளியையும் சேர்த்துக்கலாம். ஆட் பண்ணியாச்சு. இப்போ நல்லா அத mix பண்ணி விட்டுக்கோங்க. mix பண்ணி தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா மசாலா பொருட்களோட mix ஆகி நல்லா சுருங்க வதங்கணும். அப்பதான் அதோட டேஸ்ட் சூப்பரா இருக்கும். பாருங்க இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க 250 கிராம் இறால சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா mix பண்ணி விடுங்க. இந்த மசாலாவோட mix பண்ணி வந்தாதான் நமக்கு அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிடுறதுக்கு. அடி பிடிக்க விடாம நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போ பாருங்க கொஞ்சம் கொஞ்சமா நம்ம இறால் வந்து நல்லா குக்க ஆயிட்டே வருது. இப்போ ரெடி ஆயிருச்சு நம்ம செட்டிநாடு இறால் கிரேவி. இப்போ சர்வ் பண்ணிரலாம். பாருங்க சூப்பரா நல்ல காரசாரமான செட்டிநாடு இறால் கிரேவி ரெடி ஆயிருச்சு. இதே மாதிரி உங்க வீட்ல ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.